பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாக்கம் சௌந்தர்யா, நம்ம ஃபங்க்ஷன் பண்ற இடத்துல இவங்க நிக்கிறாங்க. ஏ மதி, இங்கதான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்லலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அழையா இருந்தாலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களை என் பொண்டாட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி யாரும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல, அழவும் இல்லை. பந்தி போடுறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஊருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க சாப்பிட்றதுக்கு, வெக்கமா இல்லை? யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? இந்த ராஜேஸ்வரி முன்னாடி நின்னு பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். என்னையும் என் குடும்பத்தையும் இழிவா பேசுறதுக்கு இன்னும் இந்த உலகத்துல ஒருத்தன் கூட பிறக்கல. நேத்து அடிச்ச காத்துல முளைச்ச காளா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியா? இந்த மாதிரி ஒரே இடத்துல இந்த ராஜேஸ்வரி 1000 ஃபங்க்ஷன பண்ணுவா, 1000 பேருக்கு சோறு போடுவா. அழையா விருந்தாளியா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னா அது அன்பால நான் நேசிக்கிற குடும்பங்களா தான் இருக்கும். சம்மந்தியம்மா, கதிர் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க. நீ ஏமா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேக்குற? நாம என்ன அவங்களை வெத்தலை பாக்க வச்சா கூப்பிட்டோம்? இடத்த காலி பண்ண சொல்லுங்க, இல்லனா நான் வேற மாதிரி பண்ணுவேன். கதிர், அவ்வளவுதான் உன்னோட லிமிட். இந்த லிமிட் எதுக்காக தெரியுமா? நீ என் பொண்ணோட புருஷங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இதுவரைக்கும் நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் உங்க குடும்பத்து மேல நான் வச்சிருக்கிற மரியாதை தான். என் பொண்ணு இளமதி ஃபங்க்ஷனை, சாரி, உன் பொண்டாட்டி ஃபங்க்ஷனை நல்லபடியா 4 பேர் ஆசீர்வாதத்தோட நடத்திட்டு போ. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க வரல. என் மருமகளுக்கும் இதே கோவில்ல தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வச்சிருக்கேன். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போ. சூர்யா வா. இதுதான் ஃபங்க்ஷனை நடத்தணும்னு என் அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப நீங்க அவங்களை அவமானப்படுத்திட கூடாதுன்னு இந்த ஃபங்க்ஷனை அவங்க நடத்த வேண்டான்னு சொன்னேன். நான் அவங்களை எதிர்த்து உங்களை தூண்டி விட்டதுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனை உங்களால ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. நீங்க எனக்கு பண்றதை விட என் அம்மா உங்க தங்கச்சிக்கு சிறப்பா செய்வாங்க. ஆக வேண்டியதை மட்டும் பாருங்க. இப்ப
சொல்லு ராஜி. எங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்ப வருவீங்க? மீட்டிங்க்கு இப்பதான் போயிட்டு இருக்கேன், நானே லேட்டு. சூர்யா வேற உங்க கூட ஃபங்க்ஷன்ல இருக்கான். இது லேடிஸ் ஃபங்க்ஷன் தானே ராஜி, நீயே இருந்து நடத்திடு. அதுக்கு இல்லங்க. எங்க நம்ம மதியோட ஃபங்க்ஷன் கூட இந்த கோயில்ல தான் நடக்குது. ஓ அப்படியா, சந்தோஷம். முடிஞ்சா மீட்டிங் முடிச்சிட்டு வரும்போது நானும் மோகனும் வந்துடுறோம். சீக்கிரம் வந்துருங்க. யா ஐ வில் ட்ரை, வரேன். ஓகே ம் சரிங்க. இளமதிக்கும் இங்க ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் எனக்கு இங்க ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஏய் சௌந்தர்யா, அப்படியெல்லாம் இல்ல. அவங்க இங்க தான் ஃபங்க்ஷன் பண்ண போறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இத நான் நம்பணுமா? இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? நான் பொய்யெல்லாம் சொல்லல. என்ன நம்பு சௌந்தர்யா. நாமளே பிரச்சனை உருவாக்கலாம்னு நினைச்சோம், அவங்களே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ விஷயங்கள்ல போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கீங்க. இப்ப இந்த விஷயத்துல மட்டும் உண்மையதான் சொல்றீங்கன்னு நான் எப்படி நம்புறது? சௌந்தர்யா, ஏதோ தெய்வாதீனமா அவங்களுக்கும் இதே கோவில்ல அமைஞ்சிருக்கு. அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? இவங்க தண்ணிய ஊத்த ஆரம்பிச்சிட்டங்க ருத்ரா. ஊத்தட்டும், நாம எதுக்கு இருக்கோம்? ஊதி பத்த வைப்போம். சூர்யா, இது கோயில், ரெண்டு பேரும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவர் எப்பவும் அவளுக்கு ஃபேவரா தான் நடந்துப்பாரு, கூட பிறந்த தங்கச்சி இல்ல. சௌந்தர்யா, எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான், கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அம்மா நேரமாகுது, தாலி பிரிச்சு கோக்க போற தம்பதியில மனையில உட்கார வைங்க. சூர்யா, ரெண்டு பேரும் உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஓம் விநாயகனே போற்றிவோம், வாங்கிக்கங்க. என்ன விடைகள் இருப்ப வினையை போற்றிவோம், போடுங்க. சங்கரன் புதல் வினையை போற்றிவோம், சங்கடகரனே போற்றிவோம், சதுர்த்தி நாயகனே போற்றிவோம், சுருதி பொருளே போற்றிவோம், சுந்தர வடிவே போற்றிவோம், ஞானம் காப்பவனே போற்றிவோம், ஞான முதல் வடையை போற்றிவோம், தந்தம் உடைத்தவனே போற்றுவோம். ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் திருப்பவனே போற்றுவோம், பரசபரத்தறி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை அழிப்பவனே போற்றுவோம்.